Hello friends, welcome back to my channel. Nanu Kukuda. இன்னைக்கு நாம டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டொமேட்டோ பத்தின ஒரு இன்ட்ரஸ்டிங் நியூஸ். தக்காளி ஒரு ஃப்ரூட்டா வெஜிடபிளா அப்படிங்கறத நியூஸ். தாவரவியல் படி தக்காளி ஒரு ஃப்ரூட். உங்களால இத நம்ப முடியுதா? இத வச்சு 1893ல ஒரு கேஸே நடந்துச்சு. அந்த கேஸ் முடிவுல தக்காளி சமையலுக்கு அதிகமா பயன்படுத்துறதால தக்காளிய வெஜிடபிள் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. வாங்க இப்ப டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் வதங்கட்டும். ஆனியன் வதங்கிட்டு இருக்க அந்த டைம்லயே இஞ்சி பூண்டையும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு இடிச்சு சேர்த்தாதான் டொமேட்டோ ரைஸ் நல்ல டேஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம எந்த விதமான மசாலா பொடியும் சேர்க்க போறதில்லை. ஆனியனை வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் போன்ற எந்த விதமான மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் மிளகாத்தூளும் உப்பு மட்டும்தான். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கின அப்புறமா நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலரை பார்த்தீங்களா, டொமேட்டோ ரைஸ் கலரை இத்தனைக்கும் நம்ம எந்த விதமான மசாலா தூளும் ஆட் பண்ணவே இல்லை. கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கின அப்புறமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிரேவியாக வர்ற வரலும் நல்லா வதக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்காததுனால எப்படி இருக்கும்னு. சான்ஸே கிடையாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மசாலாஸ்லாம் இல்லாதனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ டொமேட்டோ ரைஸுக்கான இந்த கிரேவி தயாராகிடுச்சு. இதை நம்ம ரைஸில் போட்டு கிளறி விட்டு இறக்குனா அவ்வளோதான், டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். நம்ம சாதத்தை இதுக்கு தனியாக வடிச்சுக்கணும். வடித்து ஆயில் விட்டு ஆற விடுங்க. நம்ம ஆற விட்ட சாதத்தில் இப்போ அந்த கிரேவியை போட்டு கலக்குனா டொமேட்டோ ரைஸ் தயார். கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். குக்கர் இல்லை, மசாலா பவுடர் இல்லை, இந்த மாதிரி ஸ்டைலில் டொமேட்டோ ரைஸ் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே வித்தியாசமான சுவையில் இருக்கும். பாய்.